அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றிகளது வணக்கம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி நிலத்திலே வேள்விமலை சாரலே முருகனுக்காக கருந்தனை செந்தனை என்று சொல்லக்கூடிய இரு திணைகள் விதைக்கப்பட்டிருந்தாலும் திணைகளுக்கும் சேதாரமன்றி, பறவைக்கும் சேதாரமன்றி, கையில் கவன் கொண்டு காணம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விதைக்க என்பது அப்பா ஏனே மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு அப்பா வந்ததுக்குதான் சம்பந்தம் இருக்கா? ஓ, சாமி முடிவுக்காக தாய் சிறந்த கோவில் முல்லை, தந்தை செல்விக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணு கருத்துமாக காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு வந்த நேரம் நீங்க எல்லாருமே கூடவே வரணும். அது சரி, இருக்கட்டும். இருந்தாலும் இவ்விடத்தில் இந்த காவலை செல்ல வேண்டும் என்றாலும் ஏழு ஆண் குழந்தை இருந்தாலும் ஏன் நான் மட்டும் காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் நிவர்த்தி செய்வதற்காக ஏழு ஆண் குழந்தைகள் இருந்தாலும் எம்பெருமான் முருகன் இடத்தில் என்னுடைய தந்தையார் நம்பி தலைவன் வேண்டிக் கொண்டார். முருகா, எனக்காக ஒரு பெண் பிள்ளை கிடைத்து விட்டான். அந்த பெண் பிள்ளை பருவம் எய்தியுடன் உனக்கான வேள்வி மலை காட்டில் திணைகள் விதைக்கப்பட்டு அதை காவல் செய்ய அனுப்பி வைக்கிறேன் வேண்டிக்கிட்டார். வேண்டுதல் எல்லாம் உடனே கொடுப்பவன் முருகன் மட்டுமே. அதனால்தான் வள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்திலேயே வள்ளி கொடியில் என்னை கண்டெடுக்கப்பட்டார்களாம். வள்ளி என்று செல்லமாக பெயர் வைத்து கனக வேங்கை பூங்குலமகள் என்று இன்னத்தின் பெயரையும் சூட்டி பருவமைதியுடன் காவலுக்கு செல்ல வேண்டும் என்று நேர்த்தி கடனை நிவர்த்தி செய்ய எங்க அப்பா என்னை அனுப்பி வச்சிருக்கார். ஆக மொத்தம் எனக்கு 13 வயசுதான். கதையின் முறைப்படிப்பா அப்படி 13 வயசுலதான் காவலுக்கு போகணும். அதெல்லாம் பொய் 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 அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த காவலுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் அந்த கண்ணன் இடத்துல அங்கே என்னுடைய ஆசைகள் எல்லாம் சொல்ல வேண்டும். குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் அந்த குமரன் வீட்டுக்கு கொண்டிருப்பார். அப்பேற்பட்ட குமரனை காண வேண்டும் என்று 5 வயசுல இருந்தே அவன் மீது ஒரு ஆசை. ஆமா, 5 வயதுகளே அறியாத பருவத்தினே பிஞ்சிலே கூடி பிரிய மனவிலே முருகா என்று அன்னதினமும் அவனுடைய எண்ணத்திலே நான் வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் கண்ணன் வருவான், என்னை மட்டும் கட்டி ஆட்கொள்வான் என்று எதிர்பார்த்து வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன் அந்த கண்ணனுக்காக. மீண்டும் அவனுடைய புகழை பாடலாம் என்று ஒரு ஆசையோடு. சாமியை பத்தி பாடுறதுக்கு தானே நாடகம் எவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம். சாமி பாட்டா பாடிக்கிட்டு இருக்கலாமே, அவரோட சேர்த்து போய் பாடிக்கிட்டே இருக்கு. என்னுடைய காதலை சொல்லணும். நீங்க சொன்னது போல காதல் வயப்பட்டு வந்து விட்டு இந்த காதலை பக்தியின் மூலமா செலுத்துவதால் கூட காதல் மூலமாக செலுத்தினால் அந்த கந்தன் வருவார் என்று எதிர்பார்த்து என்னுடைய காதல் எப்படிலாம் நீங்க சொல்லுவாரு சொல்லலாம். முதல் இடத்துல வள்ளி சக்தி பாரதி அவர்களுக்கு, பி மோகன், பட்டு வளர்ச்சித்துறை, பி கருணாநிதி, பி முருகேசன், தூதுவளை இளையரசி பாடல் பாடவும் 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. சரி, கண்டிப்பாக அன்பு ரசிகர்களின் விருப்பத்தில் கிணங்கியவார் தூதுவளையெல்லாம் அரைச்சு அவங்க தொண்டையில நினைச்சு நடிகர்களுக்கெல்லாம் ரசிகர்கள்லாம் முகம் பார்க்கும் கண்ணாடி. அவர்களுடைய நம்மளுடைய பிம்பம் எப்படியெல்லாம் பிரதிபலிக்கின்றதோ அது போலதான் அவர்களுடைய பிம்பம் பிரதிபலிக்குமா? நம்மளே மூணு வச்சுக்கிட்டு நல்லா இருக்குமா? அவர்களோட ஆசை எவ்வளவோ அந்த ஆசைகளை நிவர்த்தி செய்யலாம். அதனால அரைச்சி தொண்டையில அரைச்சி நாம கிட்ட பேச போது மணிக்கணக்கா நான்
கொஞ்சம் பழமையில போய் என்னுடைய காதலை சொல்லலாம்.